வணக்கம். முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம். 23 மாத அரிசி பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்திட வலியுறுத்தல். மக்களோடு மக்களாக ஆளுநரை சந்தித்த அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சந்திக்க நேரம் ஒதுக்காமல் பழிவாங்கும் நோக்கில் செயல்படுவதாக ஆளுநர் மீது குற்றச்சாட்டு. சுகாதாரத்துறை ஊழியர்கள் துறை அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். இந்து முன்னணி சார்பில் நாமவழி பிரார்த்தனை நிகழ்ச்சி. பங்களாதேஷ் பயங்கரவாத இஸ்லாமியர்களை வெளியேற்ற வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். 23 மாத அரிசி பணம் உடனடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த கோரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. ஊழல், நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு என ஏழை நடுத்தர மக்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள், வியாபாரிகள் ஆகியோர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு மின்சார கட்டணம் அதிகரிப்பு, குப்பை வரி, வீட்டு வரி, தண்ணீர் வரி, தனியார் பள்ளி கட்டணம் என அனைத்தும் பல மடங்கு உயர்த்தி உள்ள நிலையில் புதுவை அரசு சார்பில் இலவச அரிசி திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றமே அரிசிக்கு பதில் பணம் வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி அரசின் தவறான நடவடிக்கைகளால் அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் நலிவடைந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து ஊதியம் கிடைக்காமல் உள்ளனர். மேலும் விவசாய நிலம் கருகி லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். இந்நிலையில் புதுவை அரசின் இலவச அரிசி திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அரிசிக்கு பதில் பணம் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் புதுவை அரசு உடனடியாக நிலுவையில் உள்ள 23 மாத அரிசி பணம் 13,800 உடனடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த கோரி செவ்வாய்க்கிழமை காலை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் சட்டசபை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர், செல்வகணபதி, மாநில நிர்வாகிகள் தங்க விக்ரமன், ரவிச்சந்திரன், செல்வம், ஏம்பலம் செல்வம், துரை கணேசன், தேசிய செயற்குழு உறுப்பினர் தாமோதரன், மாவட்ட தலைவர்கள் அசோக் பாபு, தெய்வசிகாமணி மற்றும் நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாராயணசாமி அரசு சாதாரணமாக வந்து அரசு ஊழியருக்கு தான் சம்பளம் போடல அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுது. கடந்த பல ஆண்டுகளாக எந்த அரசாங்கம் வந்தாலும் ஏழை மக்களுக்கு மாதந்தோறும் 20 கிலோ அரிசி போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 22 மாதத்துக்கான அரிசி பணம் வந்து அரிசி வந்து போடலை. அரிசிக்கான பணத்தை வந்து உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லிக்குது, அரிசிக்கான பணத்தை வந்து வங்கியில் வந்து செலுத்தணும்ன்ட்டு. இன்னைக்கு 22 மாத பாக்கி இருக்குது. ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் இன்னைக்கு 22 மாதம் அரிசி பணம் பாக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 12,000 ரூபாயை வந்து இந்த அரசாங்கம் வந்து செலுத்தணும். இதே சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற எம்எல்ஏ முன்னாடி நாராயணசாமியும் கந்தசாமியும் தெளிவாக சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் மத்திய அரசு உத்தரவு வரும் வரை நாங்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்துவோன்ட்டு. இதுவரை வந்து செலுத்தலை. உடனடியாக இந்த வங்கி கணக்கில் 12,000 ரூபாய் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ஏழை மக்களுக்கு செலுத்த கோரி இன்று பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கி வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிறோம். இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆளுநரை காரணம் காட்டுது. ஆளுநர் தான் அரிசி போகிறதுக்கு தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பணம் போகிறதுக்கு யார் தடுக்கிறாங்க? பட்ஜெட்டில் ஒதுக்கின பணம் அது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டுக்கு ஏழை மக்களுக்கு 350 கோடி ரூபாய் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கின பணம் எந்த துறைக்கு போச்சு, யார் எடுத்தது, இதெல்லாம் நாராயணசாமி வந்து தெளிவாக வந்து சொல்லணும். உடனடியாக 12,000 அனைத்து மக்களுக்கும் வங்கியில் செலுத்த கோரி போகிறோம். துணைநிலை ஆளுநரை சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை தெரிவித்த அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மக்களோடு மக்களாக சென்று ஆளுநரை சந்தித்தார். புதுச்சேரி சுற்றுலா மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தனது தொகுதியான ஏனாமில் திட்டங்களை செயல்படுத்த விடாமல் ஆளுநர் தடுப்பதாகவும் கோப்புகள் ஆளுநர் மாளிகையில் தேங்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பதிலுக்கு ஏனாமில் அரசு நிர்வாகம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக ஆளுநர் குற்றம் சாட்டினார். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆய்விற்கு ஏனாம் சென்றபோது கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு மல்லாடி எதிர்ப்பு தெரிவித்ததுடன் துணைநிலை ஆளுநர் மீது வழக்கு தொடுப்பேன் எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் ஏனாம் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து பேச ஆளுநர் நேரம் ஒதுக்கி தராததால் ஆளுநர் மாளிகையில் பொதுமக்களை சந்தித்து குறை கேட்கும் நேரத்தில் தானும் பொதுமக்களில் ஒருவராக சென்று ஆளுநரை சந்திப்பேன் என மல்லாடி கிருஷ்ணராவ் கூறியிருந்தார். அதன்படி மக்களோடு மக்களாக சென்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து விட்டு வந்தார். அப்பொழுது அவர் தன்னை அமைச்சர் என குறிப்பிடாமல் பெயரையும் ஊரையும் மட்டும் எழுதி கொடுத்து ஆளுநரை சந்தித்தார். ஆளுநரை சந்தித்துவிட்டு வந்த மல்லாடி கிருஷ்ணராவ் கூறுகையில் சுற்றுலாத்துறை உள்ளிட்ட தமது துறை சார்ந்த 11 கோப்புகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை. இது தொடர்பாக ஆதாரங்களுடன் அவரிடம் கேள்வி எழுப்பியதாகவும் எந்த பதிலும் அவர் தரவில்லை.
அவர் தொடர்ந்து கோப்புகளை காலம் தாழ்த்துவதால் தொகுதியின் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட முறையில் தன்னை பழிவாங்கும் நோக்கில் அவர் செயல்பாடு உள்ளது. எனவே டெல்லி மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் அவர் கூறினார். பிப்ரவரி 25 எல்ஜி மேடம்க்கு நான் ஒரு லெட்டர் அனுப்பிட்டேன். நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதில் ஒரு 8 இஷ்யூஸ் நான் சொல்கிறேன். இந்த இஷ்யூஸ்க்கு நான் வந்து எங்களை நேராக வந்து பார்க்குறேன், அப்பாயின்மெண்ட் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பிட்டேன். 25th மார்னிங் அனுப்பினதனுக்கு 26th நைட்டு ஒரு 7:30 ரிப்ளை அனுப்பியாச்சு. நான் எங்களுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கன்சர்ன்ட் செக்ரட்டரிஸ்க்கு அனுப்பிட்டு மார்ச் 11:00 செக்ரட்டரிஸ்னு கூப்பிட்டு செக்ரட்டரி பேசினதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு லெட்டர் ரிப்ளை வந்தாச்சு. பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ நிலமோ ஒரு சீஃப் மினிஸ்டர் நிலமோ ஒரு மினிஸ்டர்ஸ் நிலமோ இந்த மாதிரி இருக்குது, இந்த அம்மைக்கு இது எம்எல்ஏயோ மினிஸ்டரோ அன்னது பேசினதுக்கு டைம் இல்லை, பப்ளிக்கு ஓப்பனாக பப்ளிக்கு ஓப்பன் ஹவுஸில் டெய்லி பேச முடியும் நினச்சிட்டு இன்னைக்கு நானும் இஸ் எ ஒரு பப்ளிக்காக எம்எல்ஏன்னு மைண்டில் இல்லை ஒரு மினிஸ்டர்னு அது விட்டுட்டா ஒரு பப்ளிக்காக வந்து நான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் நான் இப்போ பேசியாச்சு. பேசினதில் இஸ் எ நியர்லி ஒரு 20-25 minutes நான் பேசியாச்சு. அதே மாதிரி ஓப்பன் ஹவுஸில் பப்ளிக் எந்த மாதிரி இருப்பாரோ அதே மாதிரி நான் பேசிட்டேன். எதுக்கு கூட அந்த அம்மா பதிலே சொல்லலை, இஸ் நாட் ஓப்பன்ட் இன் ஒன் வேர்டு கூட ஓப்பன் பண்ணல. நம்ம சொன்னதெல்லாம் எக்ஸ்பிளைன் ஓப்பன் ஹவுஸில் நான் காமன் மேனாக நான் ஃபில்அப் பண்ணது கூட மல்லாடி கிருஷ்ணாரோ ஏனோ இது எம்எல்ஏனோ மினிஸ்டரனோ எதையும் மென்ஷன் பண்ணல. நான் சொன்னேன் எங்களுக்கு நமக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குதுன்னா எங்களை நான் என்ன தப்பு பண்ணிச்சேன்னா எனி ஆக்ஷன் ஐ எம் ரெடி, ஐ எம் நாட் கரப்டட் மேன், எனி எலிகேஷனோ எது காசு வாங்கினதோ அந்த மாதிரி இல்லை. வை எங்களை நம்ம போர்ட்ஃபோலியோ பாண்டிச்சேரிக்கு சர்வீஸ் நான் பண்ணதுக்கு எதுக்காக பிளாக் பண்ணுறாரு, எதுக்காக யானம் பீப்புளுக்கு எங்களை எது எல்லாம் எதுக்காக பிளாக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் நேராக கேட்டுட்டேன். எதுக்கு அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட எது கூட பேசலை. நெக்ஸ்ட் நான் 6th and 7th டெல்லி போயிட்டு அந்த ஹோம் மினிஸ்டரையும் ஹோம் செக்ரட்டரியும் எல்லாருமே கூட பார்க்குறேன். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கு போகிறேன். நம்ம யானம் நான் நாளைக்கு போயிட்டு நம்ம மக்கள்தோடு கூட பேசி நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணது நான் டிசைட் பண்ணுறேன். அந்த டெல்லி நான் டெல்லி போனதா மக்கள் பாண்டிச்சேரி வந்ததா அது என்னது நம்ம டிசைட் பண்ணுறேன். ஆ இதுக்கு இந்தந்த ஃபைல்ஸ் எங்களை ஆஃபீஸில் இருக்குதா நேராக சொல்கிறேன். நேராக சொன்னதுக்கு இது ஃபைல் இந்தந்த டேட்டில் வந்தாச்சு, ஃபைல் எங்களுக்கு கையில் இருக்குது. நான் ஏதோ செக்ரட்டரிஸ்னு நெக்ஸ்ட்டுமா மார்ச் 11th கூப்பிட்றதுல எந்த அர்த்தம் இருக்குது? எங்களை ஃபைலே வரலன்னா ஃபைலே வரலன்னா பரவாயில்ல, ஓகே நான் எங்களை செக்ரட்டரிஸ்னு கூப்பிட்றேன் நேராக பேசுகிறேன்னது கூட அந்த இல்லையா? எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக கேட்டுட்டேன். நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறேன். புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் ஊழியர்கள் சங்கம் சார்பில் துறை அலுவலகம் முன் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதார இயக்க ஊழியர்கள் சங்கம் சார்பில் துறை அலுவலகம் முன் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெற்றிவேல் தலைமை தாங்கினார். சம்மேளன நிர்வாகிகள் பாலமோகனன், பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், கிறிஸ்டோபர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கத்தில் இயங்கி வரும் தேசிய சுகாதார இயக்கத்தில் குறைந்தபட்ச தொகுப்புதியத்தில் நிரந்தர ஊழியர்களுக்கு இணையாக எவ்வித சலுகைகளும் இல்லாமல் மருத்துவர், செவிலியர், சுகாதார செவிலியர், இரத்த பரிசோதகர், ஆலோசகர், மருந்தாளுநர், மருத்துவ உதவியாளர்கள், 108 ஆம்புலன்ஸ் டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஓட்டுநர்கள் போன்ற 600 மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 15 மேலாக தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்றனர். சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களில் NRHM ஊழியர்களை கொண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் போன்ற நியாயமான கோரிக்கைகளுக்காக நிர்வாகத்திற்கு பல கடிதங்கள் கொடுத்தும் முதலமைச்சர், தலைமைச் செயலர், சுகாதாரத்துறை செயலர், சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் துறை இயக்குநர் ஆகியோரிடம் பல முறை பேசியும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாக தற்போது ஆளும் காங்கிரஸ் அரசு தம் தேர்தல் அறிக்கையில் NRHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று உறுதியளித்தனர். அதன்படி பிப்ரவரி 2017 கூடிய அமைச்சரவைக் கூட்டத்தில் NRHM ஊழியர்களுக்கு சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களில் 33% ஒதுக்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை அம்முடிவு ஜீவோவாக வெளிவராமல் உள்ளது. மேலும் புதுச்சேரி அரசில் சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களில் 33% NRHM ஊழியர்களுக்கு அமல்படுத்தும் வரை 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை முதல் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். எங்களால் இன்று விற்கக்கூடிய விலைவாசியை ஈடு செய்ய முடியாமல் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம்.
ஆகவே நாங்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல ஆண்டுகளாக போராட்டம் செய்து வருகிறோம். போராட்டம் செய்ததன் அடிப்படையில் இந்த புதுவை அரசாங்கம் பிப்ரவரி 2017 சுகாதாரத்துறை பணி நியமனத்தில் NRHM ஊழியர்களுக்கு 33% ஒதுக்கீடு வழங்குவதாக ஒரு கொள்கை முடிவை எடுத்தார்கள். அந்த பிப்ரவரி 2017 எடுத்த கொள்கை முடிவை இந்த புதுவை அரசாங்கம் இன்று வரை அமுல்படுத்தாமல் காலம் கடத்தி வருகிறது. அமுல்படுத்த கோரி NRHM ஊழியர்களாக நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த புதுவை அரசிலிருந்து எங்களுக்கு சாதகமான பதில் வரும் வரை எங்களது காத்திருப்பு போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். இப்படிக்கு வெற்றிவேல், NRHM சங்க தலைவர். ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து 600க்கு மேற்பட்ட ஊழியர்கள் இங்கே பணி செஞ்சு வரோம். எல்லா இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், ஸ்டாஃப் நர்ஸ், டிரைவர்னு எல்லா கேடரில் இருக்கிற அனைத்து எல்லா பணியாளர்களும் நாங்கள் இதில் வேலை செஞ்சுக்கிறோம். பங்களாதேஷ் பயங்கரவாத இஸ்லாமியர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி இந்து முன்னணி சார்பில் நாமாவளி பிரார்த்தனை நிகழ்ச்சி சாரம் அவைத்திடலில் நடைபெற்றது. பங்களாதேஷ் பயங்கரவாத முஸ்லிம்களை வெளியேற்ற வேண்டும், சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி இந்து முன்னணி சார்பில் நாமாவளி பிரார்த்தனை நிகழ்ச்சி சாரம் அவைத்திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இந்து முன்னணி மாநில பொறுப்பாளர் செந்தில் முருகன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலர் ரமேஷ் வரவேற்றார். மாநில துணைத் தலைவர் செல்வம், நாகராஜ், ராஜேஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் மணிவண்ணன், சம்பத் முன்னிலை வகித்தனர். கதைகேள் இயக்க பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் துவக்க உரையாற்றினார். RSS மாநில தலைவர் சீனிவாசன் சிறப்புரையாற்றினார். நகர செயலர் அரி நிறைவாக நன்றி கூறினார். தினம்தோறும் பொய்களை கூறுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்று முதலமைச்சர் நாராயணசாமிக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பதிலடி கொடுத்துள்ளார். மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடந்த 27ஆம் தேதி புதுவை வந்தார். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்குவது குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் செய்தியாளரை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி, இலங்கை காரைக்கால் இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆனால் இதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளார். அவரது செயல்பாடு காரணமாக மாநில வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது, காரைக்காலில் இருந்து கப்பல் போக்குவரத்து தொடங்க பயணிகளிடம் குடியேற்ற சோதனை நடத்தப்பட வேண்டும், உளவு பிரிவு, கடத்தல் தடுப்பு பிரிவு, போக்குவரத்து ஆகியவற்றை ஒரே நேரத்தில் ஏற்படுத்த வேண்டும். இதற்காக தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். ஆனால் இங்கு சிலர் நாள்தோறும் பொய்களை சொல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கூறியுள்ளார். புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் இடங்கள் மற்றும் அலுவலகங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க உடனடியாக குழு அமைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் இடங்கள் மற்றும் அலுவலகங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க உடனடியாக கமிட்டி அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது, பணியிடங்களில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களை தடுத்தல், தடை செய்தல் மற்றும் தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய அரசு கடந்த 2013ஆம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றியது. அதன்படி 10 பெண்களுக்கு மேல் பணிபுரியும் இடம் மற்றும் வேலை பார்க்கும் அலுவலகத்திலும் இச்சட்ட பிரிவு 4-ன் படி அங்கு பணிபுரியும் ஒரு பெண் உயர் அதிகாரியை தலைவராக கொண்டு குறைந்தபட்சம் 2 பெண் ஊழியர்கள் மற்றும் ஒரு தன்னார்வல தொண்டு நிறுவன உறுப்பினரை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். இத்தகைய கமிட்டி அமைக்கப்படாத அனைத்து இடங்கள் மற்றும் அலுவலகங்களில் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். அந்த கமிட்டி யார் தலைமையில் யார் யாரை உறுப்பினராக கொண்டு இயங்குகின்றது என்பதை தெளிவுபடுத்தி தகவல் பலகைகள் அந்தந்த அலுவலகங்களில் வைக்க வேண்டும். அவ்வாறு கமிட்டி அமைத்தவர்கள் இச்சட்டத்தின் பிரிவு 21-ன் படி ஆண்டறிக்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் இச்சட்டப்பிரிவு 24-ன் படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி வைத்திகுப்பம் கடற்கரையில் மாசி மகத்தை முன்னிட்டு தீர்த்தவாரிக்கு வரும் சுவாமிகள் எழுந்தருளச் செய்வதற்காக பந்தல் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. வைத்திகுப்பம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. வைத்திகுப்பம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி வரும் 9ஆம் தேதி நடைபெறுகின்றது. தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், ஆதி நாராயண பெருமாள், மயிலும் சுப்பிரமணியர், செஞ்சி அரங்கநாதர், கெங்கவரம் அரங்கநாத பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சுவாமிகள் எழுந்தருளச் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது. மாசி மகத்தன்று சுவாமி தரிசனம் செய்ய வைத்திகுப்பம் கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் கூடுவர். அதற்காக பந்தல் அமைக்கப்பட்டு நகராட்சி சார்பில் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ வசதிகள், குடிநீர் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டு வருகின்றது.
புதுச்சேரியில் அனைவருக்கும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் உள்ள அனைத்து வங்கிகளிலும் மொத்தமாக சுமார் 50,000 கோடி புழக்கத்தில் உள்ளதாகவும், புற்றுநோய் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு பலர் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து நிதி கேட்கின்றதாகவும், ஆனால் அதிகமான நிதி கொடுக்க முடியவில்லை என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். மேலும் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரையும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இதற்கு மத்திய அரசு நிதி தராவிட்டாலும் மாநில அரசு செயல்படுத்தும் என்றும், நிதிக்காக மத்திய அரசிடம் தொடர்ந்து போராடி வருவதாகவும், படிப்படியாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுவையில் வளர்ச்சியை கொண்டு வருவதற்காக வாய்ப்பு நிறைய உள்ளதாகவும், அதேபோல் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவ்வப்பொழுது ரவுடிகளின் நடவடிக்கைகளை ஒடுக்க கூறியுள்ளதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். முத்தியால்பேட்டை சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக வைத்திக்குப்பம் அங்கன்வாடி மையத்தில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 4 மற்றும் முத்தியால்பேட்டை சுகாதார மற்றும் நலவழித்துறை அமைச்சகம் சார்பாக வைத்திக்குப்பம் அங்கன்வாடி மையத்தில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை நல்வாழ்வு மையத்தின் மருத்துவர் தீபிகா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை குடும்ப நல ஆலோசகர் சித்ரா கலந்து கொண்டு மகளிர் தினத்தை பற்றியும் பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் விளக்க உரையாற்றினார். முத்தியால்பேட்டை சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் கிராமப்புற செவிலியர் ராஜலட்சுமி, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவஹர், சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி நகராட்சி குடிமக்கள் நல உதவியாளர் பிரபாவதி கலந்து கொண்டு பெண்களின் சிறப்பு பற்றி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அங்கன்வாடி ஆசிரியர் வாசுகி, உதவியாளர் பூரணி சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 70 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 66 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நாடு முழுவதும் மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 70 ரூபாய் 72 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 66 ரூபாய் 48 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது. புதுவை உழந்தையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் 4ஆம் தேதி புதன்கிழமை அப்பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுவை உழந்தையில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் 4ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் விடுதலை நகர் குடியிருப்பு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பாரதிமில் நகர், ஐயப்பசுவாமி நகர், திருவிக்கா நகர், பாரதிதாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், தில்லை நகர், புவன்கரே வீதி, அப்துல் கலாம் நகர் மேற்கு பகுதி முழுவதும் உள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. அடுத்து வருவது வாழ்க்கை ஜனநாயகம். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளின் கருத்துக்கள் இன்றைய வாழ்க்கை ஜனநாயகத்தில். தமிழ் டீச்சர் ரொம்ப வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஸ்கூலில் எல்லா டீச்சருமே ரொம்ப வந்து எங்களுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால நாங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக 100% ரிசல்ட் கொடுப்போம். கண்டிப்பாக போன வருஷம் 98% தான் கிடச்சிது. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி 100% ரிசல்ட் கொடுப்போம். எல்லா எக்ஸாம்லையுமே நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் தெரியல. இருந்தாலும் இது வந்து புது பேட்ச்ன்றனால புது புக்குன்றனால ஏதோ படிச்சிருக்கோம். கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற அளவு இருக்கும். எங்கள் டீச்சர்ஸ்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்து படித்தது புக்குள்ளேருந்து நிறையா பார்த்துருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் தான் வரும்ன்ட்டு நினைக்கிறோம். நாளை வேறு ஒருவரின் கருத்தை காண்போம். வாழ்க்கை ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 3,981 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 483 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள்.
பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம். 23 மாத அரிசி பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்திட வலியுறுத்தல். மக்களோடு மக்களாக ஆளுநரை சந்தித்த அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், சந்திக்க நேரம் ஒதுக்காமல் பழிவாங்கும் நோக்கில் செயல்படுவதாக ஆளுநர் மீது குற்றச்சாட்டு. சுகாதாரத்துறை ஊழியர்கள் துறை அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். இந்து முன்னணி சார்பில் நாமவழி பிரார்த்தனை நிகழ்ச்சி. பங்களாதேஷ் பயங்கரவாத இஸ்லாமியர்களை வெளியேற்ற வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.